இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு நடுத்தர சைஸ் மாங்காய், அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி செதுக்கி வச்சுக்கணும். செது செதுலாம் அதுக்கு தேவையான வெள்ளம் ஒரு கப்பு, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகாய், சிறிதளவு உப்பு, அந்த இனிப்பு தூக்கலாக காமிக்கிறதுக்கு. இப்போ முதல்ல மாங்காய் பச்சடியை வேக வச்சுக்கலாம். முழுகிற அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். மாங்காய் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு நடுவில் இந்த சர்க்கரையை போட்டு வெல்லத்தை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடணும், வெல்லம் கரையிற. வெல்லம் கரைஞ்சிட்டு வருது, நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிச்சு வந்துருச்சு. பாகு பதம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை கொஞ்சம் வடிச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு வெள்ளைப்பாகு விடணும். வெந்த மாங்காயில் சிட்டிக உப்பு, இந்த வெள்ளை கரைசலை விடுறேன். இப்போ மாங்காய்க்கு தேவையான தாளிச்சு கொட்டணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும். காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போடுறேன். அடுத்தது உளுத்தம்பருப்பு, 4 மிளகாய். அணைச்சிட்டு தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், இது சும்மா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதை எடுத்து மாங்காயில் கொட்டணும். மறுபடியும் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இதை கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது. மாங்காய் பச்சடி நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு. ஆறணும்னா நல்லா லேகிய மாதிரி கெட்டி ஆயிடும். மாங்காய் பச்சடி ரெடி.